ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம மலையாளத்தில் ஒரு ரொமான்டிக் காமெடி படமாக வெளியான ஓமி டார்லிங் அப்படிங்கிற படத்தை இப்போ தமிழ் டப்பிங்கில் வெளியிட்டு இருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ஃப்ரெட் டி சாமியல் டைரக்ஷனில் அனிகா, மெல்வின் மற்றும் பலருடைய நடிப்பில் இந்த படம் வெளியாயிருக்கு. படத்துடைய ரன் டைம் 2 hours 24 minutes இருக்கு. இப்போ நம்ம இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். ஜெனி ஜோயில் அப்படிங்கிற ரெண்டு யங் கப்புள் பார்த்தீங்கன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. ஜெனி காலேஜ் போயிட்டு இருக்காங்க. ஜோயில் 24 வயதான ஒரு பிடெக் கிராஜுவேட். இவர் அனிமேஷன் கரியரை பர்சியூ பண்ணிட்டு இருக்காரு. நல்லா போயிட்டு இருக்கு இவங்களோட ரிலேஷன்ஷிப்பில். ஒரு கட்டத்தில் ஜெனி பிரெக்னென்ட் இவங்க வயசுக்கு மீறின ஒரு விஷயத்தை வந்து கொடுத்துருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணும் வைக்கும். மெல்வின் பாத்தீங்கன்னா படத்துல ஆரம்பத்துல ரொம்ப அமைச்சரா வந்து நடிச்சிருப்பாரு. ஆனா அவருடைய ரோலுமே அதே மாதிரி இருக்கிறதுனால மேட்ச் ஆகிட்டு எதுவுமே தெரியாது. இருந்தாலுமே கிளைமேக்ஸ் வர பாத்தீங்கன்னா ஒரு மெச்சூரான ஆக்டிங் பண்ண வேண்டிய இடத்துலயுமே பாத்தீங்கன்னா இம்மெச்சூரா நடிச்சிருப்பாரு. அது வந்து பெருசா ஒர்க் அவுட் ஆகல அப்படின்றதான் உண்மை. இந்த படத்துல பாத்தீங்கன்னா இந்த காலத்து பசங்களாம் இப்படிதான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜென்ரலைஸ்டு ஒரு கான்செப்ட் வந்து வச்சிருப்பாங்க. அது எந்த அளவுக்கு யங் ஆடியன்ஸ்க்கு வந்து கனெக்ட் ஆகும் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறிதான். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா யங் ஜென்ரேஷனை கனெக்ட் பண்ணும் அப்படின்றதுக்காக ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரு பிடிஎஸ் ஃபேன் அப்படிங்கிற மாதிரி வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க பண்ற விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா நிறைய சீரிஸ்ல பார்த்து அதுல இன்ஸ்பயர் ஆகி பண்ற மாதிரி வச்சிருப்பாங்க. அந்த விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஜென்ரேஷனோட கனெக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வச்சிருப்பாங்க. அது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியலா தான் இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த படத்துடைய கோர் கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் கண்டிஷன் பத்தி தான் சொல்லிருப்பாங்க. சோ இந்த கோர் கான்செப்டை சொல்ல வந்துட்டு இவங்க ஆட் பண்ண அந்த சென்டிமெண்ட் அண்ட் காமெடி ட்ராக்ஸ் எதுவுமே பாத்தீங்கன்னா பெருசா வந்து ஒர்க் அவுட் ஆகல. அது இந்த படத்துக்கான ஒரு பெரிய மைனஸாவே அமைஞ்சிருக்கு. படத்துல இருக்க நிறைய காமிக்கல் எலிமெண்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா பெருசா வந்து ஒர்க் அவுட் ஆகல. சினிமாடகிராபி சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே இருக்கு. இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை நீட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில ஹியூமர் டயலாக்ஸ் தவிர பெருசா வந்து இம்ப்ரெசிவா இந்த படத்துல எதுவுமே இல்ல அப்படிங்கறது தான் என்னோட கருத்தா இருக்கு. படத்துல பேசிங் ஆவரேஜா இருக்கும். சில பிரெடிக்டபிளான சீக்வன்ஸ் எல்லாமே லேக் ஆக தான் செய்யுது. ஒன் டைம் வாட்சபிள் ரொமான்டிக் காமெடி படமாக வந்திருக்க இந்த படம் இப்ப தமிழ்ல அவைலபிளா இருக்கு. படத்துல அடல் கண்டென்ட் இருக்கிறதுனால இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பாக்காதீங்க. ஓமி டார்லிங் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 5/10.